வணக்கம். தினமும் நாட்டோட ஏதோ ஒரு பகுதியில் ஒரு பெண் வந்து காதல் அப்படிங்கக்கூடிய ஒரு பெயராலேயோ அல்லது அந்த பெண்ணின் அனுமதி இல்லாமலேயோ எடுக்கக்கூடிய அந்தரங்க படங்களால் மிரட்டப்படுறாங்க, அல்லது அந்த பாலியல் தொல்லைகள்னு சொல்லுவாங்க அதை அனுபவிக்கிறாங்க, இல்லைன்னா பணத்தை இழக்கிறாங்க. நிலைமை கையை மீறி போகிறப்போ சில பேர் வந்து தற்கொலை கூட பண்ணிக்கிறாங்க, சிலர் காவல் நிலையம் போய் புகார் கொடுப்பாங்க. இப்படி பெண்கள் மீது தொடுக்கப்படக்கூடிய இந்த பாலியல் வன்முறை வீடியோக்கள் இணைய வெளிச்சத்துக்கு வந்து சந்தை பொருளாக மாற்றப்படுது. இதையே முழு நேர வேலையாக கொண்ட சமூக விரோத கும்பல்களும் இன்றைக்கி பெருகிட்டிருக்கிறது. பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு பெண்களை பெற்றவங்களுக்கு. பொள்ளாச்சியில் பெண்களை ஆபாச படம் எடுத்து மிரட்டிட்டு இருந்த கும்பல்கள் கைதான பரபரப்பான சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசு கைது செய்யப்பட்டிருக்க சம்பவத்தை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். கல்லூரி மாணவிகளை சீரழித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அனைத்து கட்சியினர் போராட்டம். போலீசாருக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோக்கள் வெளியிட்டு வழக்கை விசை திருப்ப முயன்ற அநியாயம். இளம் பெண்களை ஆபாச படம் எடுத்து மிரட்டிய முக்கிய குற்றவாளியை கைது செய்த போலி. கோப்பியும் உண்மையும் பின்னணியும். குற்றம் செஞ்ச ஒருத்தர் அதை பற்றி எந்த ஒரு குற்ற உணர்வுமே இல்லாமல் தன்னை நியாயப்படுத்துறதுக்கு என்ன வேணாலும் சொல்கிறதுக்கு இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாங்க. எதிரில் இருக்கிறவங்களை எப்படி தாக்கினால் அல்லது எப்படி பின்வாங்க வைக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டு வேலை செய்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழக்கறிஞர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவருடைய ஐடியா படி பாதிக்கப்பட்டவங்களையே குற்றவாளிகளாக சித்தரிக்க முயலக்கூடிய ஆட்கள் கூட இன்றைக்கி உண்டு. பொள்ளாச்சியில் மாணவிகள் மற்றும் பெண்களுக்கு காதல் வலை விரித்து ஆபாச படம் எடுத்து மிரட்டிய வழக்கில் முக்கியமான குற்றவாளியான திருநாவுக்கரசு வீடியோ ஒன்று வெளியிட்டு போலீஸ்கிட்ட சிக்கிக்கிட்ட சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்ப்போம். பொதுவாக குற்றவாளிகள் அரசியல் பின்னணி இல்லாமலோ அல்லது முக்கிய உயரதிகாரிகள் மற்றும் செல்வாக்குடைய பிரமுகர்களின் உதவி இல்லாமலோ குற்ற செயலில் தொடர்ந்து ஈடுபடுவது சாத்தியமில்லை எனலாம். இந்த சூழ்நிலையில் பொள்ளாச்சியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்களை ஆபாச படம் எடுத்து மிரட்டி பணம் பறித்ததுடன் கூட்டு வன்புணர்விலும் ஈடுபடுத்தியது அம்பலமாகியுள்ளது. மேலும் இந்த கும்பலின் பின்னணியில் பல முக்கிய பிரமுகர்கள் இருப்பதாக முக்கிய குற்றவாளி ஒருவன் வெளியிட்ட வீடியோ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பொள்ளாச்சி ஜோதிநகர் பகுதியைச் சேர்ந்த சபரி என்கிற ரிஷ்வந்த் தனியார் கல்லூரி ஒன்றில் சிவில் இன்ஜினியர் படித்து வரும் இவனுக்கு அதே பகுதியைச் சேர்ந்த தனியார் கல்லூரி மாணவியுடன் ஃபேஸ்புக்கில் பழக்கம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து கடந்த வாரம் அந்த பெண்ணை போனில் தொடர்பு கொண்டு நேரில் சந்திக்க வருமாறு அழைத்திருக்க பெண்கள் குறிப்பாக தங்களுக்கு ஏற்படக்கூடிய நட்பை அல்லது ஒரு 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 இனிய நட்பை அல்லது உறவை வந்து வெளிப்படையாக பெற்றோர்களிடமும் அல்லது ஆசிரியர் பெருமக்களிடம் கலந்துரையாடும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க லிஸ்ட்டில் என்னென்ன காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்காங்களோ அது கூட நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட தெரியப்படுத்துகிறதோ இல்லை ஒரு ஆசிரியர் மக்கள்கிட்ட தெரியப்படுத்துகிறதோ இல்லை பெற்றோர்கள் முன்பு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியத்தையும் நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும். புதிதாக இருக்கக்கூடிய நண்பர்களிடமோ அறியாத நபர்களிடம் வந்து நாம் தொலைபேசி எண்களை அளிப்பது, அவர்களோடு கலந்துரையாடுவது, புதிய நட்புகளை பகிரங்கமாக ஏற்றுக்கொள்வது, அல்லது பெற்றோர்களுக்கு தெரியாமல் நட்பை எடுத்துக்கொள்வது, ஆசிரியர் பெருமக்களுக்கு தெரியாமல் எடுத்துக்கொள்வது எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நன்மை அளிக்கக்கூடிய வகையில் அமைந்திராது. அதாவது இன்றைய சமுதாயத்தில் மாணவர்களிடம் அறிவு மிக உயர்ந்த நிலையில் தான் இருக்கிறாங்க, பட் அதே நிலையில் அவங்களுடைய டெக்னிக்கல் நோஹவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஞ்ஞானத்தை எப்படி பயன்படுத்துவது, தொழில்நுட்பங்களை எப்படி பயன்படுத்துவது என்பதையும் நன்றாக அறிந்தும் புரிந்தும் வைத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அவற்றை செஞ்சால் கூட இன்றைக்கி விஞ்ஞான வளர்ச்சியில் ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு இந்த விஞ்ஞானம் பல விதத்தில் பயன்பட்டாலும் இன்றைக்கு மாணவர்களுடைய கையில் அறிவு நிலையில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்களுடைய அகடமிக் எஜுகேஷன் சொல்லக்கூடிய நிலையில் அவங்க மேலும் மேலும் உயர்ந்து போனாலும் இந்த விஞ்ஞானத்தை தவறான அதாவது தொழில்நுட்பமாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் இன்றைக்கு மாணவர்களை அதை சரியாக கையாள தெரியாததுனால பல இடங்களில் போய் சிக்கிக்கிறாங்க. பல சமூக அவலங்கள்லேயும் இன்னும் சமூக விரோதிகள்னு சொல்லக்கூடிய தீய நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் மாட்டிக்கிறாங்க. சபரி இந்த அழைப்பை ஏற்ற கல்லூரி மாணவியும் நடக்கப் போகும் விபரீதம் புரியாமல் சபரி காத்திருக்குமாறு கூறிய ஊஞ்ச வேளாம்பட்டியில் காத்திருந்திருக்கிறார். இதையடுத்து தனது நண்பர்களான வசந்தகுமார், சதீஷ்குமார், திருநாவுக்கரசு ஆகியோருடன் காரில் ஊஞ்ச வேளாம்பட்டி வந்த சபரி அந்த மாணவியை தாராபுரம் சாலையில் காரில் அழைத்து சென்றுள்ளார்.
அப்போது காரிலேயே நண்பர்களுடன் சேர்ந்து மாணவியை மிரட்டி வற்புறுத்தி ஆபாசமாக புகைப்படங்கள் எடுத்ததுடன் மொபைல் போனில் எடுக்கப்பட்ட ஆபாச புகைப்படங்களை காட்டி மாணவியை மிரட்டி பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறார். மேலும் புகைப்படத்தை மாணவியிடம் காட்டி பாலியல் உறவுக்கு இணங்குமாறும் அவர்கள் வற்புறுத்தி உள்ளனர். இந்த நிலையில் நிலைமையின் விபரீதம் உணர்ந்த மாணவி காரில் கூச்சலிட துவங்கியதால் தாங்கள் சிக்கிக்கொள்வோம் என்று பயந்த அந்த கும்பல் அவரிடம் இருந்த ஒரு பவுன் நகையை பறித்து கொண்டு தேவைப்படும் போது பணம் தர வேண்டும் எனவும் அழைக்கும் இடத்திற்கு நேரில் வர வேண்டும் என்றும் மிரட்டி மாணவியை பெரியாகவுண்டனூர் அருகே உள்ள சாலையில் இறக்கிவிட்டு சென்றனர். அதுமட்டுமின்றி காவல் நிலையத்தில் புகார் செய்தாலோ தாங்கள் சொல்வதை செய்ய மறுத்தாலோ மாணவியின் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் அப்லோட் செய்து விடுவோம் என்றும் மிரட்டி உள்ளனர். எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா அது தயக்கம் காட்டுறது அப்படின்னு சொல்லலாம். எதையெல்லாம் தயங்கி பயந்து செய்யக்கூடாதோ அதையெல்லாம் வந்து நம்ம செய்வோம். அது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஆரம்ப கட்டத்திலேயே கடந்துட்டோம் அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் தயக்கம் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். இதுலேயும் இப்படி ஒரு பிரச்சனையை சந்திக்க பயப்படக்கூடிய ஆட்களுக்கு தெரியும், இது வளர்ந்து பெரிய பிரச்சனையாக மாறி நம்ம வாழ்க்கையை கூட காலி பண்ணிடலாம் அப்படின்னு. ஆனால் செய்ய மாட்டாங்க. அதுவும் பெண்கள் தங்களுடைய அந்தரங்க படத்தை வச்சு மிரட்டக்கூடிய ஆட்களை எதிர்த்து புகார் கொடுக்காம அந்த நபரின் மிரட்டலுக்கு பயந்து மேலும் மேலும் தவறுகளை செய்வாங்க. இப்படி இந்த பொள்ளாச்சி கும்பல்கிட்ட சிக்கின மாணவி இந்த கும்பலின் பிளாக்மெயிலையும் மிரட்டலையும் தாங்கிக்க முடியாதனால என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இந்த நிலையில் இந்த கும்பலின் பிளாக்மெயிலையும் மிரட்டலையும் தாங்கிக் கொள்ள முடியாத மாணவி தனது பெற்றோரிடம் தெரிவிக்க அவர்கள் உடனடியாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து இந்த புகாரின் அடிப்படையில் தனிப்படை அமைத்து வழக்கை விசாரிக்க தொடங்கிய காவல்துறை மூவரையும் ஒன்றாக பிடிக்க திட்டமிட்டு காத்திருந்தது. இந்த நிலையில் போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் ஜோதிநகர் பகுதியில் சபரி, வசந்தகுமார், சதீஷ்குமார் ஆகிய மூவரையும் காவல்துறையினர் காருடன் கைது செய்தனர். ஆனால் இந்த கும்பலின் முக்கியமானவனான திருநாவுக்கரசு தப்பி ஓடி தலைமறைவானான். அவனை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் கைது செய்யப்பட்டவர்களின் மொபைல் போன்களில் இருந்து இதுவரை 200 பெண்களின் வீடியோக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது பொள்ளாச்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. 2 ஆண்டுகளாக இயங்கி வந்த இந்த கும்பல் கல்லூரியில் படிக்கும் பெண்கள், பள்ளிக்கூடம் செல்லும் மாணவிகள், திருமணமான பெண்கள் என்று பாகுபாடு இல்லாமல் நிறைய பெண்களை மிரட்டி பணம் சம்பாதித்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. மேலும் பணக்கார பெண்கள் மற்றும் அழகான பெண்களை மட்டும் இந்த கும்பல் குறிவைத்து மிரட்டி வந்துள்ளதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஃபேஸ்புக் மூலம் நண்பர்களாக பழகிய நட்பில் துவங்கி காதல் என்ற பெயரில் பெண்களை ஏமாற்றி அவர்களிடம் இருந்து பணம் மற்றும் நகைகளை மிரட்டி வாங்கி வந்திருக்கின்றனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட கைதிகளில் ஒருவன் அதிமுக பிரமுகருக்கு வேண்டப்பட்டவர் என்பதால் காவல்துறை இந்த வழக்கை மூடி மறைக்க பார்ப்பதாகவும், எனவே இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது. இதனை வலியுறுத்தி தென்றல் செல்வராஜ் தலைமையிலான திமுகவினர் பொள்ளாச்சி மத்திய பேருந்து நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலைய ஆய்வாளர் நடேசன் மறியலில் ஈடுபட்டவர்களை கலைந்து செல்லுமாறு கூறியும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மறுப்பு தெரிவித்ததால் 25 பெண்கள் உட்பட 90 பேரை கைது செய்தனர். ஒரு குற்றவாளி தொடர்ச்சியாக காணொளி காட்சிகள் மூலமாக படங்களை செய்திகளை வெளியிட்டு கொண்டிருப்பது என்பதும் மிக மோசமான சம்பவமாக பார்க்கிறோம். அந்த திருநாவுக்கரசை இன்று வரை காவல்துறை கைது செய்யவில்லை என்பதை ஏற்க முடியாது. காவல்துறைக்கு தமிழக அரசிற்கு சவால் விடுக்கும் விதமாக அவன் வந்து இன்னைக்கு வந்து காணொளி காட்சிகள் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறான். ஆகவே உடனடியாக தமிழக அரசாங்கம் இதன் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாணவிகளுக்கு பாலியல் கொடுமை நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 250 மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக முக்கிய குற்றவாளியை இன்னும் கைது செய்யாமல் காலம் கடத்தி கொண்டிருக்கிறது இந்த அதிகார வர்க்கம். இதற்கு காவல்துறை அதிகாரிகளும் ஆளுங் தரப்பில் இருக்கிறவர்களும் துணை போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு துணையாக குற்றவாளிகளுக்கு துணையாக இருக்கின்ற அவர்களை கண்டித்துத்தான் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர் போராட்டமாக 5 நாட்களாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் பொள்ளாச்சி அதிமுக எம்பி மகேந்திரன் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக ஆளுங்கட்சியினர் செயல்படுவதாக வதந்தி பரவியதைத் தொடர்ந்து அதிமுக எம்பி மகேந்திரன் குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்க வலியுறுத்தியும் நேரடியாக காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளதாக தெரிவித்தார். அனுப்ப வேண்டும். சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்குகளை விசாரித்தார்கள் என்று சொன்னால் இது உண்மைகள் பல வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஆளுங்கட்சியை சார்ந்த பல குடும்பங்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வருகின்றன.
காவல்துறை அதிகாரிகளுடைய பல குடும்பங்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகளும் வருகின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இதை இந்த விசாரணையை சிபிஐ அதிகாரிகள் விசாரித்தார்கள் என்று சொன்னால் இவ்வுண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது. யாரை குற்றச்சாட்டு பண்ணால் அவ எதிர்கட்சிகளுக்கு குற்றச்சாட்டு சொல்வதற்கு வேறு எந்த ஒரு காரியமும் கிடைக்கவில்லை. நாங்கள் தான் இந்த தவறை சுட்டிக்காட்டி காவல்துறையிடம் சொல்லி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டோம். நாங்கள் கேட்டுக்கொண்ட பிறகுதான் இந்த நடவடிக்கை இந்தந்த தவறுகள் நடந்திருக்குது என்பது காவல்துறை கண்டுபிடித்து சரியான முறையில் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். வேண்டுமென்றே இதை அரசியலாக்க பார்க்கிறார்கள். இது தினசரி வாழ்க்கையில் நடக்கிற குற்ற விளைவுகளை நடவடிக்கை எடுக்க வேண்டியது காவல்துறையின் கடமை. அந்த கடமையை காவல்துறை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. உரிய குற்றவாளிகள் அனைவரும் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று காவல்துறையுடைய எஸ்பி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மற்றும் நாங்களும் அதை விவரமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதில் அனைத்திந்திய அதிமுக மீது எந்த வகையான குற்றச்சாட்டுக்கும் இடம் இல்லை. இதை வேண்டுமென்றே எதிர்கட்சிகள் தேர்தல் நேரத்தில் இதை அரசியலாக்க பார்க்கிறார்கள். மேலும் யார் குற்றம் செய்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அதிமுக அரசு தயங்காது என்றும் தெரிவித்தார். அது மட்டுமின்றி தப்பி ஓடிய திருநாவுக்கரசை பிடிக்க காவல்துறை தீவிரம் காட்டி வருவதாகவும் அவனை கைது செய்த பிறகு மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகும் என்றும் கைது செய்யப்பட்டவர்கள் வாக்குமூலம் கொடுத்ததாகவும் தெரிவித்தார். எத்தனையோ போராட்டங்களுக்கு நடுவில் பெற்றோர்கள் வந்து அவங்க குழந்தைகளை வந்து படிக்க வைக்கணும்னு நினச்சி போராட்டத்துக்கு நடுவில் கொண்டு போய் கல்லூரிகளில் தன் குழந்தைகளை சேர்த்துனா இந்த குழந்தைகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பள்ளி பருவம் முடிஞ்சவனையே கல்லூரிகளில் சேர்ந்ததுக்கப்புறம் அவர்களுடைய போக்கே மாறிடுது. தன் பெற்றோர்கள் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நம்மளை சேர்த்து இந்த கல்லூரியில் படிக்க வைக்கிறாங்க, எவ்வளோ இந்த கல்விக்காக வந்து எவ்வளோ பாடுபடுறாங்கங்கிறத மறந்துட்டு கல்லூரிகள் சேர்ந்தோன்னே அவங்க ஒரு வேற ஒரு உலகத்துக்கு போயிடுறாங்க. அந்த உலகத்துக்கு போனோடனே அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாய உலகத்தில் போய் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே போய் முகநூல் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இந்த மாதிரி வந்து சமூக வலைதளங்களில் தன்னை வந்து முழுமையாக ஈடுபடுத்திக்கிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கூட பேசாமல் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசாமல் முகம் தெரியாத ஆள் யாருனே தெரியாத ஆள் கூட நட்பு வட்டாரங்களை வந்து விரிவுபடுத்திக்கிட்டு இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சமூக சீர்கேடு வந்து மிகப்பெரிய அளவில் நடக்குது. ஒரு ப்ரைவசி இல்லாமல் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி என் வீட்டுக்கு ஒரே ஒரு சிஸ்டம் மட்டும் வரணும். பேசிக்ஸ் மாடல் ஃபோன்ஸ் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வரணும். ரெண்டாவது பெற்றவங்க சொல்கிறதாகட்டும் காலேஜில் ஸ்டாஃப்ஸ் சொல்கிறதாகட்டும் கொடுக்குற அட்வைஸை கசப்பாக நினைக்காம அவங்களும் அதை தாண்டி வந்திருக்காங்கன்னு சொல்லி அதை கேட்டுட்டு நடக்கணும். ஒரு பெண்ணை ஒரு ஆண் எப்படி பார்க்குறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறாங்க இந்த பொள்ளாச்சி சமூக விரோத கும்பல். இந்த மாதிரியான கும்பலை காவல்துறை கைது பண்ணி தீவிரமான தண்டனை வாங்கி கொடுக்க முன் வரணும். அதே நேரம் இந்த முக்கிய குற்றவாளிக்கு பின்னணியில் அதிகார பலம் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஆனால் எந்த ஒரு அதிகாரத்துக்கும் அடிபணியாமல் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அந்த பகுதியில் இருக்கிறவங்க காவல்துறையினருக்கு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. காவல்துறை இதுவரைக்கும் கைது செஞ்சு விசாரணை நடத்தினப்போ பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியானதாகவும் அது மட்டும் இல்லாமல் இந்த முக்கியமான குற்றவாளி திருநாவுக்கரசு கைதானா இன்னும் பல தகவல்கள் வெளியாகும் அப்படின்னும் கைது செய்யப்பட்டவங்க வாக்குமூலம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுறதை பத்தி இப்ப பார்ப்போம். இதற்கிடையே இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவாக யாரும் ஆஜராக கூடாது என பொள்ளாச்சி வழக்கறிஞர்கள் சங்கம் முடிவு செய்துள்ளது. மேலும் கைது செய்யப்பட்டவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். இதற்கிடையே முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசு பேசியதாக ஆடியோ ஒன்று காவல்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதில் பெண்களை மயக்கி ஆபாச வீடியோ எடுத்த விவகாரத்தில் முக்கிய பிரமுகர்கள் சிலருக்கு தொடர்பு இருப்பதாகவும் புகார் அளித்த ஒரு பெண் மட்டுமே போலீசுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் 99 பெண்கள் தனக்கு ஆதரவாக இருப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் இந்த வழக்கில் பொள்ளாச்சி நகரின் முக்கிய பிரமுகர்கள் பலருக்கும் தொடர்பு உள்ளது என அதில் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த ஆடியோவின் உண்மைத்தன்மை குறித்து திருநாவுக்கரசின் தந்தை கனகராஜை அழைத்து விசாரித்து வரும் காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள திருநாவுக்கரசுவை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைத்து தேடி வந்தனர். இதற்கிடையே இரண்டாவதாக ஒரு வீடியோவை வெளியிட்ட திருநாவுக்கரசு அதில் இப்படியே போலீசுக்கு பயந்து எவ்வளவு நாட்கள் சுற்றி கொண்டிருப்பது என்று தெரியவில்லை, தான் தவறு செய்திருந்தால் சம்பந்தப்பட்ட பெண்ணை தண்டிக்கட்டும் என்று கூறியதோடு தாம் பொள்ளாச்சிக்கு விரைவில் வர இருப்பதாகவும் கூறியிருந்தார். எல்லாத்துக்கும் வணக்கம், நான் தான் திரு பேசுகிறேன். எவ்வளோ நாள் தான் நானும் இப்படி சுற்றிட்டு இருக்கேன்னு தெரியல. ஸோ நாளைக்கு நான் பொள்ளாச்சி வரேன், கண்டிப்பாக என்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பொள்ளாச்சி பொதுமக்களுக்கு நான் உண்மை ஒன்று சொல்லிக்கிறேன், அந்த பொண்ணு கொடுத்த வழக்கு வந்து பொய்யான வழக்கு. நான் சிபிஐட்டு கொடுக்க சொன்னேன், அது நீங்கள் அதுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. அதான் சிபிஐட்டு கொடுத்து என்னை விசாரித்து அந்த பொண்ணு கையாலே என்னை தண்டனை பண்ணுறேன், கண்டிப்பாக கொடுக்கலாம் நீங்கள்.
அதுக்கு நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். செய்யாத தப்புக்கு தயவு செஞ்சு என்னைய தண்டிச்சிடாதீங்க. இப்படி உங்க வார்த்தையால இந்த மாதிரி எல்லாமே பண்ணி என்னை தண்டிச்சிடாதீங்க. நல்ல முடிவா சொல்லுங்க, நான் எதுக்கு வந்தா தயாரா தான் இருக்கேன். எனக்கு எதிரியே ஜாஸ்தியா இருக்காங்க, அவங்களே எது வேணா பண்ணலாம். கட்சியிலும் சரி பிஸ்னஸ்லையும் சரி எல்லாத்துலேயும் சரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த வழக்கு கொடுத்த பொண்ணையே விசாரித்து பாருங்கள், சிபிஐட்டு கொடுத்தோ இல்லை நல்லா விசாரித்து பாருங்கள். அதில் எந்த தப்பும் இல்லை, நான் அந்த பொண்ணுக்கிட்ட எந்த பேசணும் கூட கிடையாது. தயவு செஞ்சு விசாரிங்க. இந்த நிலையில் வழக்கை திசை திருப்பும் வகையில் திருநாவுக்கரசு ஆடியோ மற்றும் வீடியோவை வெளியிட்டு வருவதாக கூறி அவளை தேடும் பணியை போலீசார் தீவிரப்படுத்தினர். பலாத்காரம், தாக்குதல், கொள்ளை என இந்த விவகாரம் பல்வேறு வகைகளில் விஸ்வரூபம் எடுத்ததால் தமிழ்நாடு முழுக்க மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பொள்ளாச்சி அருகே மாசினாம்பட்டி என்ற இடத்தில் வைத்து போலீசார் திருநாவுக்கரசை கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் மேலும் பல உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக தெரிகிறது. கைது செய்யப்பட்டுள்ளார், அவர் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அவரிடமிருந்து 2 செல்போன்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவ்வழக்கை பொறுத்தமட்டு வேறு யாரும் சம்பந்தப்படவில்லை, 4 பேர் மட்டும் சம்பந்தப்பட்டுள்ளதாக சொல்லியுள்ளார். மாக்கினாம்பட்டியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளோம். திருப்பதியிலிருந்து வரும்பொழுது மாக்கினாம்பட்டி என்ற இடத்தில் வைத்து கைது செய்துள்ளோம். அவர் கொடுத்த அந்த வீடியோ வாய்ஸ் மெசேஜ் இல்லை சார், அதெல்லாம் பைத்தியம் காரணமாக கொடுத்ததாக சொல்லியுள்ளார். இல்லை சார், அது சம்பந்தப்பட்ட 4 பேர் மட்டும்தானே? 4 பேர் மட்டும் சம்பந்தப்பட்டுள்ள, வேறு யாரும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லியுள்ளார். வீடியோலையும் அவர் கைப்பற்றப்பட்ட செல்போன்லையும் வேறு எதுவும் இல்லை. இந்த வழக்கில் முக்கிய அரசியல் புள்ளிகள் யார் யார், அவர்கள் எப்படி இந்த கும்பலுக்கு உறுதுணையாக இருந்தார்கள் என்பது குறித்து போலீசார் கைதான திருநாவுக்கரசரிடம் வீடியோ மூலம் வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை கிடைக்குமா இல்லையா என்பது நீதிமன்றத்தின் விசாரணையில் தான் தெரிய வரும். பெண்கள் தான் கவனமாக இருக்கணும், பெண்கள் தான் தங்களுடைய பாதுகாப்பை உறுதி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்கிறது இந்த சமூகத்தின் அவலத்தை தான் காட்டுது. ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும், எப்படி ஒரு பெண்கிட்ட நடந்துக்கணும் அப்படிங்கிறத ஏன் நம்ம சமூகம் ஆண்களுக்கு சொல்லித்தரது கிடையாது. பெண்களுடைய பாதுகாப்புக்கு தங்களுடைய வீட்டு ஆண்களால் எந்த ஒரு தொந்தரவும் வரக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்கிறதே கிடையாது. பெண்களுக்கு எப்படி கவனமாக இரு அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி ஆண் பிள்ளைகளுக்கும் தவறு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லித்தரணும் அப்படிங்கிறத எப்போ உணர்கிறோமோ அப்போ ஒரு சமூகமாக நாம் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை குறைக்க ஒரு அடி எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் அவமானத்துக்கும் குடும்பத்துக்கு தலைக்குனிவு வந்துடும் அப்படின்னு பயந்து புகார் கொடுக்க பெண்கள் முன்வராத சூழலை திருநாவுக்கரசு தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள பார்க்கிறதாவே தெரியுது. ஆனால் காவல்துறையும் நீதிமன்றமும் இந்த மாதிரியான சமூக விரோதிகளுக்கு எந்த ஒரு இறக்கமும் காட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் பலருடைய கோரிக்கை இருக்கு. நான் வேறு ஒரு சம்பவத்தோடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவக்குமார்.